பொண்ணு கல்யாணத்துல சந்திச்சிருக்கேன், எங் 60-ஆம் கல்யாணத்துல சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன், இதே மாதிரி 80-ஆம் கல்யாணத்துல சந்திப்பேன்னு சந்தோஷப்படுறேன். குழந்தைங்க பேசுறாங்க, அவங்கள்ட்ட கூட மைக் கூட. I invite you all for our grandfather's 60th birthday on November 2nd at Raghavendra Kalyana Mandapam. I would be happy if you would all come with your family. If you would all come with your family and make our occasion more special. Na kolaningala sonna vechathu vande 5 manikku dhaan enakku theriyum en ponnu adhula vande na taduthuta. ஆனா என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியாது, ஆனா அது கரெக்டா சொல்லிட்டாங்க. அதுல ஏதாவது பிழை இருந்தால் அதுக்கு வந்து குழந்தைய நீங்க விட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன். இரண்டாவது வந்து அனைவரும் குடும்பத்துடன் வந்து இருந்து மற்றவங்களே சாப்பிட்டு சாப்பிட வச்சு இதுல கலந்துக்கணும்னு நான் வந்து தனிப்பட்ட முறையில இல்லை குடும்ப அதனாலதான் குடும்பத்தை வர வச்சிட்டேன். என் மனைவி, மகள், பேரன், பேத்தி, மகன், மருமகள் வர முடியாத சூழ்நிலை காரணம் என்னன்னு புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதனால வரல. அதனால அனைவரும் வந்து இருந்து பங்கு பெற்று இதுவரைக்கும் இந்த மாதிரி யாருமே பத்திரிகையாளர் கலந்துக்கல அப்படின்னு சொல்ற அளவுக்கு நீங்க வச்சீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். யாருக்காவது ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கேட்டீங்கன்னா டப்பு டப்புன்னு பதில் சொல்லுவேன். என்னுடைய ஆரம்ப நாள் வாழ்க்கையை வந்து ஒரே நிமிடத்தில் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். என்னுடைய 13-ஆவது வயதில் நான் வந்து சினிமா துறைக்கு என்றாங்கினேன். முதல்ல ஆஃபீஸ் பாயாக இருந்தேன், அப்புறம் டெலிஃபோன் ஆப்ரேட்டராக இருந்தேன், அப்புறம் ஆனந்த் தியேட்டரில் இன்சார்ஜ் ஆனேன், அதுக்கப்புறம் ஆனந்த் தியேட்டரில் மேனேஜர் ஆகிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் 1979 எனக்கு கல்யாணம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் என்ன நான் என்ன போக்கில் போகிறேனோ அதே மாதிரி என்னை தட்டி விட்டாங்க. அப்பப்போ குத்துவா இருந்தாலும் என் போக்கிலே தட்டிட்டாங்க, அதனால நான் இந்த நிலைக்கு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்களும் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அவளுக்கும் அது தெரியும். மன்னிச்சிருங்க, எனக்கு சினிமா தான் ஃபேமிலி, அவங்கள மட்டும்தான் கூப்பிட்டுருக்கோம். சினிமாவில் எல்லாமே நல்ல சம்பந்தம், கெட்ட சம்பந்தம் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்குவாங்க. நல்ல சம்பந்தம் யாருமே ஞாபகம் வச்சுக்க மாட்டான். வளர்ச்சி தான், உண்மையாக இருக்கணும், உழைக்கணும். உண்மையாக இருந்திருந்தால் யோசிக்க தேவையில்லை, உண்மைக்கு ஞாபக சக்தி தேவையில்லை. அதனால் வேலை தான் வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக நான் எடுத்திருக்கேன். என்டர்டெயின்மெண்ட்டாக எதுவுமே எடுத்துக்கல இது வரைக்கும், இன்னைக்கு வரைக்கும் அந்த லெவலில் தான் வச்சுருக்கேன். அதனால் யாருக்கும் தனியாக வாழ்க்கையை வந்து சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இருக்காது. அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்க பிரித்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும், என் மாதிரி தான் இருக்கும் எல்லாருக்கும். மார்னிங் 10:40 to 10:55 அதுவும் ஷார்ட் டைம், எல்லோரும் பண்ணுற மாதிரிலாம் பண்ணல. கல்யாணம் ஆகும் ஆனதுக்கு போகிறவங்க அனுமன் போகல, அதனால் இப்போ அந்த ஐடியா இல்லை. ம், திருமணத்துக்கு அப்புறம் காதலிச்சது நல்லா இருக்கு. மனைவியா சொல்றேன், படிக்கும்போதே நீ படி படி படி, டாடி படிக்கல படிக்க வைக்கல படி படி படினு சொல்லணும். காதில் டெய்லி ட்ராப் பண்ணும்போதும் பிக்கப் பண்ணும்போதும் ஸ்கூல் போகும்போது சொல்லுவேன், அது அவங்க காதில் ஏறி உள்ளே போய் செட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஃப்ளாப்பி மாதிரி மாட்டிக்கிடுச்சு. சரி, இருந்தாலும் படி படி, இருந்தாலும் படிச்சிருவோம்னு படிச்சுட்டாங்க. சினிமாவுக்கு வரவங்கள மரியாதையாக வர வச்சு பத்திரமா வெளில அனுப்புறதா என்னுடைய பாலிசி. அது வந்து எனக்கு சோறு இல்லாத வீட்டில் பிறந்தேன், ஒருவேளை சோறு இல்லாத வீட்டில் பிறந்தேன், அதனால் அந்த எண்ணத்தை திணிக்கிறேன். நான் இப்போ வேற ஒன்றுமே இல்லை, நானும் சாப்பாடுறாம இப்போ சாப்பாட்டில் குறைச்சிட்டேன் ஏஜ் ஆனதுனால. முன்னாடி நிறைய சாப்பிடுவேன், ஒரு 6 தோசை 7 தோசை போட்டு கொடுத்தா பொண்ணு போடுண்ட அடின்னா போட்டுருந்தேன். இப்போ 2க்கு மேலே இன்னொன்று கொண்டு தான் வேண்டான்றேன்,
ரெண்டு தோசை தான் இன்னொரு தோசை சாப்பிடுன்றா. அன்னைக்கு கேட்டான் கொடுக்கல, இன்னைக்கு கேட் வேணான்ற போட்டு திரும்போம். இல்ல நான் நிறைய வந்து என்னுடைய என்ட்ரி வந்து ஒரு 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 கஷ்டமான ஏரியால தான் வந்தேன். அந்த அந்த கஷ்டமான ஏரியால இருந்து நான் வந்து மேல வரணும்னா இப்படி எல்லாம் இருக்கணும்னு ஒரு ஒருத்தர் அப்படி அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான், யாரும் சொல்லலாம் தெரிஞ்சுக்கல. அப்படி அப்படியே உண்மையா இருந்தா யோசிக்க தேவையில்ல, ப்ராப்பரா இருக்கணும், தவறா இருக்கக்கூடாது, தவறா இருக்கிற கூட சாபாசம் வச்சுக்கூடாது அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியோட அப்படியே படி வந்து எல்லாரும் ஒன்னு ரெண்டு மணி படிதான் ஏறுவாங்க. நான் ஒன்னு நாலு அஞ்சு எட்டு பத்து அப்படி அப்படியே டபுள் டபுளா மூணு நாலு எக்ஸ்ட்ராவா போயிட்டேன். அது இலக்கை வந்து 12-13 வயசுல நிர்ணயிச்சிட்டேன், ஒரு இலக்கை அடையணும்னு. அந்த இலக்கை அடைஞ்சிட்டேன், இன்னொரு இலக்கு சினிமா இல்லை எனக்கு. உமாபதி சார் அவர் இறந்து போயிட்டாரு, அவருடைய அவரை நினைக்காத நாள் இல்லை, அதனால அவர் தனியா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அவருடைய அவருடைய இது வந்து எட்டு ஒண்ணு தூண்டு ரெண்டு தைரியமா இருக்கணும், எதா இருந்தாலும் பேஸ் பண்ணும், நேருக்கு நேரு இன்னொருத்தரை போ வச்சு பேசக்கூடாது, தனியா பேசி அவன்கிட்ட சாதிக்கணும்னு பார்ப்பாரு. அந்த இது அவன்கிட்ட தைரியமா இருக்கு. ரொம்ப அவசியமா அது. ஹலோ, பொண்ணு பார்த்த கதை வந்து சொன்னீங்கன்னா ஆடிப்படுங்க. முதல்ல பொண்ணு பார்த்தேன், ரிஃப்யூஸ் பண்ணிட்டேன், என்னோட 1.5 வயசு ஜாஸ்தி. ரெண்டாவது பொண்ணு பார்த்தேன், அவ தங்கச்சியை கேட்டேன், ஏன்னா அக்கா காரி வந்து இட்லி வச்சாங்க, தங்கச்சி வந்து சட்னி வச்சாங்க, எது பொண்ணுன்னு கேட்டேன். இதுதான் பொண்ணுன்னு அவளை கொடுக்குறதா கேள்விட்டேன், அது மாட்டேன்ட்டாங்க. அக்கா இருக்கும்போது கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, அப்புறம் இவங்க வந்து மாட்டினாங்க. நம்மகிட்ட வரீங்க, சந்தோஷமா வரீங்க, சந்தோஷமா விஷ் பண்றீங்க. எல்லாமே குடுத்துட்டேன்.